Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம் இந்த வீடியோல் என்ன பார்க்க போறோம்? மிஸ்டர் ஷாப் நேத்தாண்டா கம்மிங் சொன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஃபாரின் ஜெரல் விட்டுட்டீங்களா? அப்படிதான் யோசிக்கிறீங்க? அதுதான் நானும் யோசிக்கிறேன். சரிட்டு, ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல்ட் ஃபயர் வெகபாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெயில் பண்டில் டைமண்ட் ராயலில் விட்டுருக்காங்க. ஸோ 99 லக் இருந்துச்சு இல்லை 95 இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ பண்டலை பற்றி முதல்ல பேசுவோம். ஆக்சுவலாக இந்த பண்டில் நான் ஃபாரின் சர்வரில் வேற ஈவெண்ட்டில் பார்த்தேன், பட் டைமண்ட் ராயலில் நம்மளுக்கு ஏன்டா ஏன் அப்படி தானே கேட்க தோணுது, எனக்கும் அதுதான் தோணுது. சரிடு, ஸோ பண்டலை பற்றி முதல்ல பேசிடுவோம். ஸோ டாப் வேறு லெவல், டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபயர் தான் கைஸ் வேறு லெவல் பாட்டமில். ஸோ பாட்டம் கூட சூப்பராக தான் இருக்குது, ஸோ ஷூவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ மாஸ்க் வேறு, இது ஒரு ஹைப்ரிட் மாஸ்க் போல். ஸோ ரெண்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போடுறது, தலைக்கு போடுறது, வாய்க்கு போட்டிருக்கோம் போல், மூக்கு கூட கவர் ஆகலை. கேப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நான் வந்து எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில், பட் மேல் பண்டில் விட்டானுங்க. சரி, வாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பண்டலுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு 30-50% ஆஃபர் வரைக்கும் விடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து சுற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரேங்க் சீசன் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரேங்க் மேட்சை விளாடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரேங்க் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது யார் யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நாமளும் புஷ் பண்ணலான்னு இருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரைட், அதெல்லாம் விடுங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நிறைய லக் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் கிளாசிக் மேட்ச்சில் வெறித்தனமாக கில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறமா வந்து இதை சுற்றி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல விஷயம் தான். ஏன்னா நேற்று நைட்டில் நிறைய பேர் சுற்றிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ட்ரிக்ஸ் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள், வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். சரி வாங்க, மிஸ்ட்ரி ஷாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். ஓகே கைஸ், இப்போ நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் மிஸ்ட்ரி ஷாப் பார்த்துருந்து. மிஸ்ட்ரி ஷாப் நேர்தாண்டா கம்மிங்ஸ்னு போட்டிருந்தீங்க, அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க, மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் பண்டில்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எவ்வளோ லக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டேன். ஸ்பின் போட்டால் எவ்வளோ லக் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நார்மல் நூப் அக்கௌண்ட் மாதிரி கிடையாது, கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஃபாரின் சர்வர்ஸில், அதெல்லாம் கன் ஸ்கின்ஸ் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ, சும்மா கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருந்தா 80% தான் கொடுத்தானுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக நூ பக்கனில் சுற்றினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 90% கொடுக்குறானுங்க. முதல்ல இந்த மாதம் நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. சரி, அது நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலாக ரெண்டு மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட் பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் ஃபீமேல் பண்டில். இந்த பண்டில் பார்க்குறதுக்கு கேரக்டர் மாதிரிலாம் ஆக்ஷன் கொடுக்குது ஐயா, என்னடா இது. ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த ரேங்க் டோக்கன்ஸில் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தானுங்க. அதுவே கலர் அடித்து கோலிக்கு கலர் அடித்த மாதிரி கலர் அடித்து அப்படியே பர்பிள்னு கொடுக்குறானுங்க. என்னென்ன கதை விட்றானுங்க பாருங்கள். ம், சரி, அடுத்து பார்த்திங்கன்னா செப்பல். ஸோ இந்த செப்பலை ஒருத்தன் பில்டப் கொடுப்பான் பாருங்கள். இப்போது என்னடா செப்பல் தான்டா அது, அதுக்கேடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற மாதிரி ஆக்ஷனில் கொடுத்துருக்கேங்க பாருங்களேன். டேய் அடா பாவி, ஏதோ பெருசாக ஏதோ மாட்டி விட்ட மாதிரியே சீனு போடுறான். சரி ரைட் விடுங்க, அந்த வேலை செப்பல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அந்த லூட் கிராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்க்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் டிஜே, இதெல்லாம் ஸ்டோர்லேயே இருக்குதுடா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஆஃபரில் விட்டுருக்கானுங்க, அவ்வளோதான் ஸ்பெஷல் ஐட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெலி டான்ஸ் எமோட்டு. ஸோ இதுவும் இருக்குது, டான்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன இருக்குது, ஏதாவது ரேராக இருக்குது அப்படிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் டக்கு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த த்ரெட்டன் அமௌண்ட் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்களான்னு தெரியல, ஆலாக்கோட டீலக்ஸ் பண்டில். ப்ரோ என்ன ப்ரோ, வெறும் காஸ்ட்யூம் தானே ப்ரோ இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. கன்டைன்ஸ் ஆலாக் அண்ட் இஸ் ஸ்பெஷல் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்கானுங்க. என்னடா ஆலாக்கே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 669 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. வாங்கலாமா? இதுக்கு நான் ஆலா கேரக்டர் மட்டுமே வாங்கிட்டு போயிடுவேன், இந்த பண்டில் சேர்த்து வாங்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம்.
இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் மட்டும் கிடையாது, இன்னொரு மிஸ்ட்ரி ஷாப்பும் இருக்குது, அதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மேல் டெக்வேர் பண்டில் இருக்கு, பண்டில் இல்லை அந்த ஷர்ட் மட்டும் இருக்குது. சரி இதை ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபீமேல் சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா எலைட் பாஸ் காணும் கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, மந்தோட ஸ்டார்டிங்கு இப்போ தான் எலைட் பாஸ் வந்திருக்கும். சத்தியமாக எலைட் பாஸ் மந்தோட ஸ்டார்டிங்கில் மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வயலட் வார்த்து பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி ஒரு பண்டிலும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதுக்கே பர்பிள் கலரில் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் லால் எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஹார்ட் ஒரு எமோட்லாம் கொடுத்துருக்கானுங்க. நல்ல விஷயந்தான். இங்கே ஹார்ட் ஒரு எமோட்டு அந்த சர்வரில் இதே மாதிரி, இதுக்கு ஆப்போசிட்டாக, ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, இதுக்கு ரிலேட்டடாக ஒரு அமௌண்ட் இருக்கும், அது என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாள் மதர்ஸ் டே வருது, அதுக்கு எதாவது ஈவெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், அதை பற்றி சொல்கிறேன். என்ன ஸ்கைலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க, ஸ்கைலர் கிடையாது, இது ஜஸ்ட் ஸ்கைலர் பண்டில் மட்டும்தான், சும்மா டான்ஸ் ஆடுவான் அதுக்கும் ஸ்கைலர் கேரக்டர் வேணும் போடுறதுக்கு. இது ஒரு மிஸ்ட்ரி ஷாப் சரியா. இதே மேனா சர்வருக்கு போனால் இந்த மிஸ்ட்ரி ஷாப் விட்டுருக்கானுங்க. கம்மிங் சூன்னு சொன்னீங்க, 8 மணி நேரத்துலேயே கம்மிங் சூனடா, 68% விட்டுருக்கானுங்க. கன் ஸ்கின்னே வச்சுருந்ததே அவ்வளோதான் கொடுத்தானுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுலேயும் ஆலாக் கொடுத்துருக்கானுங்களே, உள்ள ஆலாக் இருக்குன்னு நினச்சேன், ஆலாக்லாம் கிடையாது, பண்டில் கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கே கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அப்புறம் அந்த ஃபீமேல் பண்டில் பார்க்குறது இப்படி தான் இருக்குது, அந்த ஒயிட் கலர் பண்டில் அப்படியே கொடுத்துருக்கானுங்க, அந்த பர்ப்பில் பெயிண்ட் அடிக்காமல் எப்படி இருந்துச்சுமோ அப்படியே கொடுத்துருக்கானுங்க. சரி மேல் பண்டில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதே பர்பிள் பண்டில் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருக்கானுங்க. சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன், பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒரு எமௌண்ட் கொடுத்துருந்தானுங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கொடுக்குற எமௌண்ட்டு பார்த்தீங்களா எப்படி கொடுக்குறானுங்கன்ட்டு. சார் அடுத்தது பார்த்திங்கன்னா டர்க்கி பெட்டு, ஏன் இந்த பெட்டு இப்போ தான் நான் வந்துச்சு அதுக்குள்ளே விட்டுட்டீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கைலர் கேரக்டரே கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் டோக்கன்ஸு, அப்புறம் கன் கிரேட்ஸ், இதெல்லாமே நார்மலாக இருந்தது தான். ஸோ இதில் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எமோட்ஸு அப்புறம் டோக்கன்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நட் கிராக்கரோட கிரைண்டு ஒன்று பார்த்திங்கன்னா கூடிய சீதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கிரைண்டு தான் அது, இதை கிளைம் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளைம் பண்ணால் இப்படி தான் இருக்கும், நட் கிராக்கரில் கிரைண்டடா என்னடா நடக்குதுங்க அப்படிதான் யோசிக்கிறீங்க. ஸோ அது எப்படி வெடியுதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக மேரோ கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் இன்னும் நம்ம சர்வருக்கு லான்ச் ஆகலை, பார்ப்போம். ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க, நம்மளுக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்புவோம். சரி இது தூக்கிப்பட்ட எப்படி வெடியுதுன்னு பார்ப்போமா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா மேல தூக்கிப்பட வைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெடியுது, என்னடா தீபாவளி கொடுக்க வேண்டியதெல்லாம் இப்போ கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓசியில் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்கணும். சரி மதர்ஸ் டே ஈவெண்ட்டுக்கு எதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபாரின் சர்வரில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, விஷிங் வெல் ஈவெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்கின்ஸு, பேக் பேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் லூட் பாக்ஸு, பேராஷூட், இது நாலுத்தில் ஏதோ ஒரு ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்கிட்டு நாம் வந்து மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ மிஷன்ஸ்னால் எது மாதிரி மிஷன்ஸ் அப்படின்னா, அவங்க சின்ன சின்ன மிஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த லைட் பாஸ்க்கில் வரல மிஷன்ஸ். ஸோ அது மாதிரி, ஸோ அந்த மிஷன்ஸ் ஒரு ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்தம் 4 மிஷனு. ஸோ 4 மிஷன்னா மிஷன் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஒரு லெவலாக கம்ப்ளீட் ஆகும். 4 லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 ப்ரைஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இது இந்தியன் சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்னோடய கருத்து. சரி ஓகே கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தையும் மனசில் வச்சுட்டு புஷ் பண்ணுங்கள், அதுதான் என்னோடய கருத்து. வீட்டிலே சேஃபாக இருங்க, கோவிட் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிய போகுது. ஓகே கைஸ், அண்டில் தென் டடா பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.